உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீங்கள் சொல்ற அந்த விவசாயி முதலமைச்சர் விவசாயிகளுக்கு பாதிப்புள்ள என்று சொன்னார். நம்பத்தானே வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலைக்கு அங்க ஏதாச்சும் வந்து உண்மைத்தன்மை இருக்கிறதா? அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான சட்டம் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது மாற்ற கருத்துக்கான்னு சொல்லலாம்ல. தேசத்திற்கே வழிகாட்டு மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு முன்வைத்திருக்கும் திட்டங்களால் பாதிப்பு இல்லை. விவசாயத்துல முன்னே வைக்கக்கூடிய மாநிலமாக தன்னிறைவு பெற்ற மாநிலமா தமிழகம் இருக்கு. அதற்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது அப்படிங்கறத அச்சப்புறம்னு சொல்றாங்க. கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ரஜினிகாந்த் சொல்றாரு எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன் அப்படிங்கிறாரு. அதிமுக அமைதியா இருக்கீங்க. மலைக்கு ஒதுங்காத பாமரனும் அறிந்து மூன்றெடுத்து ஆங்கிலம் இந்தியா. எம்ஜிஆரின் பெயரை சொன்னால் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் என்ன ஆயிருக்கான் உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் இயக்கத்தில் வேணால் வந்து சேர்ந்து கமலையும் ரஜினியும் அதிமுக சேர சொல்லி சேர்ந்து விடுங்கள். இன்னும் சொல்ல வேண்டுமா? எடப்பாடியார் பழனிசாமி அவர்களுக்கு வாக்களியுங்கள். மிகச்சிறந்த ஆட்சி நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கும் அவரை நான் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை, இடையூறு செய்ய விரும்பவில்லை. இந்த நல்லாட்சியை தொடரட்டும், வாக்களியுங்கள் என்று கூட சொல்லலாம் அல்லவா? விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சராக்கினாரோ அது கூட ரஜினிகாந்தையும் ஒரு முதலமைச்சராக்குவார் என்று நீங்களும் நம்மளால் காணணும். தமிழரை மன விமர்சிக்கிறாலும் ரஜினிகாந்த் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்களே. தடித்த வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்துவோம், கடுங்குக்குள் கொண்டு போய் சிலரை கேலி பேசுவோம். இந்த இயக்கத்திற்கு வழக்கம் ராஜதுரை பழச்சி பார்த்து அண்ணாவும் பெரியாரும் யாரு? அவர்கள் போட்ட விதை தானே அதிமுக. அவர்களை பார்த்தே வரலன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? கொள்கையே இல்லைன்னு தான் நினைப்பாங்க. கட்சியில அண்ணாவை பார்த்து நான் வரவில்லை என்று சொல்லியிருக்கலாம், அண்ணாவை தெரியாது என்று சொல்ல முடியாது. அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கறது அதிமுக அறிவிக்கிறீங்க, பாஜக அறிவிக்கவே இல்லையே. கூட்டணியில் இருக்கிறோம் என்று நமது அம்மாலதான் வந்து ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனம் வந்து வானசிவசன் மேடம் மேல வச்சு வைக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் போது எப்படி கூட்டணிக்கு வந்து விரும்பாங்க? கொள்கை கூட்டணி இல்ல பாஜக, தேர்தல் கூட்டணி. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர், நமது அம்மா இதழின் ஆசிரியர், மரியாதைக்குரிய திரு மருது அழகராஜ் நடந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மகிழ்ச்சி. தொடர்ந்து ஒரு சுற்றுப்பயணத்திலே இருந்தீங்க. தமிழகத்தின் முக்கியமான மாவட்டங்களில் முக்கியமான இடங்கள்லாம் போய் அதிமுகவுடைய கொள்கைகளை பற்றியும் அதிமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, மக்கள் கருத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ்? 2021 உழவன் வீட்டில் உதித்த முதல்வனுக்கே மீண்டும் முடிசூட்ட காத்திருக்கிறது தமிழகம். விவசாயி வீட்டில் விளைந்த வெள்ளந்தி தலைவனை மீண்டும் 2021 தொடர்ந்து தமிழகத்தை ஆட்சி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்கிற முடிவை அரசியல் கடந்து தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்கப் போகிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான உணர்வோடு நான் இருக்கிறேன். தொடர்ந்து உங்களை போன்றவர்களும் சரி, அதிமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டரும் சரி, அவரை விவசாயி அப்படிங்கிறதான் வந்து முன்னிலைப்படுத்துறீங்க. அப்படின்னும் போது இந்தியா முழுக்க விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, விவசாய மசோதாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விவசாய மசோதாவில் என்னங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? இப்போது ஒரு விவசாயியே தான் ஒரு அடிமட்டத்திலிருந்து ஏரோட்டும் உழவினத்தினுடைய நீரோட்டம் காக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய மாநில நிதியிலிருந்தே தொடங்கி வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், ஆனைமொழி நல்லாறு திட்டம், காவேரி வைகை குண்டாறு இணைப்பு என்று விவசாயிகளுக்காக அனுதினமும் திட்டங்களை கொண்டு வந்து திரு ஸ்டாலின் போட்ட மீத்தேன் அபாயத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி கதிராமங்கல மக்களுடைய கண்ணீரை துடைத்து நெடுவாசல் மக்களுக்கு நிம்மதி தந்திருக்கும் முதலமைச்சர், நீங்கள் சொல்கிற அந்த விவசாயி முதலமைச்சரே விவசாயிகளுக்கு பாதிப்புள்ளை என்று சொன்னால் நம்பத்தானே வேண்டும். முதலமைச்சர் சும்மா சொல்லுவாரா? மத்திய அரசாங்கம் முன்வைத்திருக்கக்கூடிய வேளாண் திருத்த சட்டத்தை அலசி ஆராய்ந்து அரசு அதிகாரிகளோடு உட்கார்ந்து அரசு ஆராய்ந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர் என்று சொல்வார்கள். ஒரு மாநில ஒரு நாட்டுக்கே கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தில் ஏதோ ஒரு பகுதிக்கு மத்திய அரசு முன்வைத்திருக்கும் திட்டத்தால் ஒரு சிறு பாதிப்பு கூட இருக்கலாம். அது காலப்போக்கிலே இந்த திருத்த சட்டத்திற்கும் ஒரு திருத்த சட்டம் வரலாம். ஆக அதற்கு குறை இருந்தால் குறையை நிவர்த்தி செய்து கொள்ளலாமே தவிர மொத்த சட்டமும் தவறு என்று சொல்கின்ற நிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இல்லை. குறையே இல்லைன்னு சொல்றாரு முதலமைச்சர் அப்படிங்கிறத. குறைந்தபட்ச ஆதார விலைக்கு அங்க ஏதாச்சும் வந்து உண்மைத்தன்மை இருக்கிறதா, அல்லது
அது கார்ப்பரேட்டுகளுக்கும் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான சட்டம்னு சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கான்னு சொல்லலாம்ல? இல்லை, நான் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது அதானிகளும் அம்பானிகளும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான். வால்மார்ட்டுக்கு வால் பிடித்த ஆட்சி தான் இத்தாலி காங்கிரசனுடைய ஆட்சி. அதானியும் அம்பானியும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளோடு இணைந்து ஒரு தொழிலை நடத்தினால் அது ஒன்றும் தவறு கிடையாது. சுதேசியை வலியுறுத்தி சூழ்கொண்ட இயக்கங்கள் தான் இந்த நாட்டிலே விடுதலைக்காக போராடிய இயக்கங்கள் அனைத்துமே. அதனால் வந்து அதானியையும் அம்பானியையும் சுட்டி காட்டி மொத்தமாக இதை ஒரு முதலாளித்துவத்துக்கு எதிரானது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்குவதற்கு எதிர்கட்சிகள் முயற்சிக்கிறார்கள். அதில் உண்மை கிடையாது. நான் உங்களிடம் சாதாரண ஒரு கேள்வி கேட்குறேன். விவசாயிகளை முதுகெலும்பாக கொண்டிருக்கும் ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இயக்கம் விவசாயிகளை எதிர்க்கின்ற, விவசாயிகளை அழிக்கின்ற ஒரு திட்டத்தை முன்வைத்தால் அவர்கள் ஓட்டு கேட்க முடியுமா? வாக்கு கேட்டு மீண்டும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நாளைக்கு வருவதற்கு அது சாத்தியமாகுமா? ஆக அவர்கள் ஒரு நல்லதை செய்கிறார்கள். ஆனால் அது எதிர்கட்சிகளுடைய பதற்றத்தை பார்க்கிற போதே இந்த வேளாண் திருத்தச் சட்டம் சரியான திட்டம் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக யோசிக்கிறார். உணவு தானிய உற்பத்தியில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். பருத்தி உற்பத்திகளே முதலிடத்தில் இருக்கிறோம். தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்திகளே முதலிடத்தில் இருக்கிறோம். விவசாயத்தில் இந்திய தேசத்திற்கே வழிகாட்டும் மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு முன்வைத்திருக்கும் திட்டங்களால் பாதிப்பு இல்லை. தொடர்ந்து நீங்கள் சொல்வதைப் போலவே விவசாயத்தில் முன்னே வைக்கக்கூடிய மாநிலமாக, தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகம் இருக்குது. அதற்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறாலும் அச்சப்படுறோம்னு சொல்கிறாங்க இது எதிர்க்கிறவங்க. அப்படி எங்கேயும் விவசாயிகளுக்கும் எந்த விதமான அச்சமும் கிடையாது. தயவு கூர்ந்து அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி மத்திய அரசுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கு எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறோம் என்ற பேரிலே எதிர்கட்சி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தவறாக நினைத்து பாஜகவினுடைய கூட்டணி கட்சியை விலகியிருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு ஒரு இயக்கம் அங்கிருப்பவர்கள் ஆதரிக்கலாம், இங்கிருப்பவர்கள் எதிர்க்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம ஒன்று மட்டும் புரிஞ்சுப்போம், இடைத்தரகர்களை அகற்றக்கூடிய வேளாண் திருத்த சட்டம் விவசாயிகளுக்கு உகந்த சட்டம். விளைவித்தவன் தான் விளைவித்ததை அதற்கான விளை வைக்கக்கூடிய உரிமையை இந்த சட்டம் தருகிறது. அடுத்து வந்து எல்லை கடந்து சென்று இங்கே தான் விற்கணுன்றது இல்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் 2019 கமிஷன் மண்டிகளை அப்புறப்படுத்துவோம்னு காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? கமிஷன் மண்டிகள் அது பார்க்க இருக்கட்டும், அதை கடந்து வேளாண் விநியோக கிடங்குகளில் கொண்டு போய் விற்கலாம், அதை கடந்து மாநில எல்லைகள் கடந்து கொண்டு போய் விற்கலாம். அவர்கள் விரும்புகிற இடத்துக்கு கொண்டு போய் விரும்புகிற விளை வைத்து விற்கக்கூடிய உரிமையை விவசாயிகளுக்கு இவர்கள் தந்திருக்கிறார்கள். இதில் குறை இல்லை. அப்படி குறை இருக்குமாக கருதினால் கூட அதனை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மொத்தாம்பொதுவாக இந்த சட்டத்தையே எதிர்ப்பதற்கு விவசாயிகளை தூண்டிவிட பார்ப்பது என்பது தேசத்திற்கு நல்ல விஷயமாக நான் கருதவில்லை. எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கழகம் தான் அனைத்து இந்திய அனாதர முன்னேற்ற கழகம். இப்போது வரைக்கும் அவர் தான் வந்து ஒரு நிரந்தர பொதுச் செயலராக ஒரு முகமாக அதிமுக இருக்கிறார். ஆனால் சமீப காலங்களில் அதிமுக ரொம்ப விட்டு கொடுக்குறாங்களோ அல்லது அமைதியாக இருக்கிறாங்களோன்னு தோணுது. பாஜக சமீபத்தில் ஒரு வீடியோவில் அவரது கூட எம்ஜிஆர் அவர்களோட படத்தை பயன்படுத்தினாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா கட்சி துவங்கி இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் நான் தான் எம்ஜிஆரின் நீட்சி, அவர் மடியில் தவழ்ந்தவன் அப்படிங்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ரஜினிகாந்த் சொல்கிறார் எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன் அப்படிங்கிறாரு. அதிமுக அமைதியாக இருக்கீங்க. நாங்கள் பெருமைப்படுகிறோம், நாங்கள் உண்மையாக பெருமைப்படுகிறோம். அதாவது மலைக்கு ஒதுங்காத பாமரனும் அறிந்த 3 எடுத்து ஆங்கிலம் எம்ஜிஆர். தன்னிடமிருந்து பெற்றதெல்லாம் இத்தமிழ் சமூகம் நல்லதை மட்டுமே என்பதிலே ஒரு தவத்தால் வாழ்ந்துட்ட தலைக்கணம் இல்லாத இலக்கணம் எம்ஜிஆர். பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவரை பொறுத்தவரை அரசியல் உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய அந்த மாம் மனிதரை அனைத்து கட்சிகளும் பின்பற்றுகிறது என்று சொன்னால் அது எங்களுக்கு பெருமைதான். வைகை செல்வன் பாஜக பயன்படுத்தினா ஏற்கனவே நான் என்ன நான் சொல்ல வரேன் அடுத்த விஷயத்துக்கு. அப்படி பயன்படுத்துபவர்களிடம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். புரட்சி தலைவர் தோற்றுவித்த இயக்கம் 49 வருடங்களில் 30 வருடங்களுக்கு மேலாக ஆளும் கட்சியாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3 பெரும் இயக்கம் என்று இந்த இயக்கம் முடிசூடி நிற்கிறது. அப்படி இருக்கிற போது எம்ஜிஆரை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் எம்ஜிஆரின் வழிதான் சரி என்று நீங்கள் நினைத்தால் தயவு வந்து எம்ஜிஆரின் இயக்கத்தில் வந்து சேர்ந்து விடுங்கள். அதிமுக சரியா இல்லைங்க, அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் முன்வைக்கிறவங்களும் எம்ஜிஆர் எடுத்துக்கிறாங்கன்னா அப்ப உங்களை தான் அவங்க குறை சொல்றாங்க. சரியா இல்லை. இன்னொன்னு, எம்ஜிஆரின் பெயர் சொன்னால் தங்களுக்கு வாக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னாலே யாராவது நாங்கள் கருணாநிதி ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறார்களா? ஒருவராக சொல்லியிருக்காரா? எல்லோருமே எம்ஜிஆரை சொல்கிறார் என்று சொன்னால் எம்ஜிஆர் சரியான தலைவர். அப்போ எம்ஜிஆர் வழிநடக்கும் இயக்கம் இந்த இயக்கம் சரியான இயக்கம் என்பதை அவர்கள் மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறார் என்று தான் நான் நிறுத்தம். அவங்களுக்கு வாக்கு கடைசியில் நம்புறீங்களா கமலுக்கு? இல்லை, ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, புரட்சி தலைவர் போல வாழ கமல்ஹாசன் முயற்சித்தால் மகிழ்ச்சி, நன்றி. அவர் எம்ஜிஆரை பின்பற்றட்டும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியை நான் தருவேன் என்று மக்களிடம் சொல்கிறார் என்று சொன்னால்
எம்ஜிஆர் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார். எம்ஜிஆர் வழிநடக்கும் இந்த ஆட்சியும் மிக சிறந்த அரசாட்சியை தந்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் உள்ளர்த்தம். அப்படித்தான் மக்கள் எடுத்துக்கொள்வார். இவர்கள் எம்ஜிஆரின் பெயரை சொல்வதற்காக இவர்களுக்கெல்லாம் வாக்களிப்பார்கள் என்று சொன்னால், திரு ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆருடைய பெயரை சொன்னார், திரு பாக்யராஜ் எம்ஜிஆருடைய பெயரை சொன்னார், திரு டி ராஜேந்திரன் கூட சில காலம் எம்ஜிஆருடைய பெயரை சொன்னார். எம்ஜிஆரின் பெயரை சொல்வதற்காக மட்டுமே எம்ஜிஆர் அந்த இருக்கை தங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நினைத்தால் அது கற்பனை, அது ஒரு நப்பாசை என்று சொல்லலாம், கடுகளவும் நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு கனவு என்று சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அவங்க வந்து எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தல மகிழ்ச்சின்னு சொன்னீங்க, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர்களுக்கு வந்து இப்போ எம்ஜிஆர் பெயர் சொல்ல தகுதி இல்லைங்க, அவர்கள் என்னங்க சொல்கிறது அப்படின்னு ஒரு சாரார் இருக்கு. நான் கேட்குறேன், என்ன இப்போ என் பக்கத்துட்டு பையன் சொல்கிறான், எனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், உங்கள் அப்பாவுடைய நடத்தை எனக்கு பிடிக்கும், உங்கள் அப்பாவுடைய ஒழுக்கம் எனக்கு பிடிக்கும்னு ஒருத்தன் சொன்னான்னா நான் மகிழ்ச்சி அடையணுமா வருத்தப்படணுமா? சொல்கிறது சரியில்லையே அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், சொல்ல போகிறேன், திருந்த போகிறேன்னு மகிழ்ச்சி அடைகிறேன். என் அப்பாவை கெட்டவனும் பின்பற்ற ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால், என் அப்பாவின் கொள்கைக்கு மாறாக நடந்தவனும் அவன் என் தலைவனை பின்பற்றி நடத்த ஆரம்பித்தான் என்று சொன்னால், மற்றோரையும் திருத்தக்கூடிய தலைவனாக என் தலைவன் இருக்கிறார் என்று நான் மகிழ்ச்சி தான் அடைய வேண்டும், வருத்தப்பட தேவையில்லை. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், அப்படி எம்ஜிஆரை இவ்வளவு பிடித்தவர்கள் தயவு கொண்டு நீங்கள் இன்னொரு கட்சியை ஆரம்பித்து கஷ்டப்பட வேண்டாம். எம்ஜிஆரின் பெயரை சொன்னால் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் என்ன ஆயிருக்கான்றது உங்களுக்கு தெரியும். அதனால எம்ஜிஆர் இயக்கத்தில் வேணாலும் வந்து சேர்ந்து வந்து சேர்ந்து விடுங்கள். ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமா? 96 திரு ரஜினிகாந்த் அம்மாவுக்கு எதிராக குரல் கொடுத்த போது என்ன சொன்னார்? அதிமுக ஆட்சிக்கு வந்தால், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால், கடவுளால் கூட இறைவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர் 98 வாக்குச்சாவடிக்கு வந்து இரட்டைகளுக்கு வாக்களித்து விட்டு, நான் இரட்டைக்கு போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்கிறத மறைமுகமாக இரட்டைகளுக்கு கையை காட்டி சொன்னாரா இல்லையா? அவர் தன்னை திருத்திக் கொள்கிற அளவுக்கு இந்த இயக்கம் அவரையும் வசீகரித்ததா இல்லையா? அதே மாதிரி இப்போ கட்சியும் சொல்லிட்டு இருக்காரு, ஒருவேளை தேர்தலில் எடப்பாடியார் பழனிசாமி அவர்களுக்கு வாக்களியுங்கள், மிகச்சிறந்த ஆட்சி நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கும் அவரை நான் எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை, இடையூறு செய்ய விரும்பவில்லை, இந்த நல்லாட்சியை தொடரட்டும் வாக்களியுங்கள் என்று கூட சொல்லலாம் அல்லவா? இரண்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது, ஆதரிக்கவும் மாட்டேன்னு அவர் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கின மாதிரி தமிழரிமணி சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக சேர மாட்டார் அப்படின்னு. நான் தமிழறிவுமணியன் வந்து பழக திரு வைகோவை முதலமைச்சராக்குவதற்கு கடந்த காலத்தில் 3 முன்பு வைகோவுக்காக போராடினார், 2 முன்பு மக்கள் நட கூட்டணி அமைத்து விஜயகாந்தை முதலமைச்சராக முயற்சித்தார். ஆக வைகோவை முயற்சித்து வைகோவை முதலமைச்சராக்கினாரோ, எப்படி விஜயகாந்தை முதலமைச்சர் திரு விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சராக்கினாரோ, அதுபோல ரஜினிகாந்தினை ஒரு முதலமைச்சராக்குவார் என்று நீங்களும் நம்பலாம், நானும் நம்பலாம். தமிழறிவுமணியனை விமர்சிக்கிறாலும் ரஜினிகாந்த் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்களே? நான் தமிழறிவுமணியனை தவறாக சொல்லவில்லை. அவர் தலைசிறந்த சித்தாந்தவாதி, கொள்கைவாதி, கைச்சுத்தமானவர், நேர்மையானவர் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் தலைவராக ஆசைப்பட்டு தான் தரகராகி போனமே என்கிற ஒரு வருத்தம் அவரிடம் இருக்கிறது. அந்த வருத்தத்தின் அடிப்படையில் தவறான முடிவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். உண்மையாகவே தமிழறிவுமணியனுக்கு காந்திய சித்தாந்தத்திலே ஆர்வமும் ஆசையும் இருக்கிறது என்று சொன்னார். விவசாயிகளுக்காக தன்னுடைய கோட்டு சூட்டை கலந்து எரிஞ்சிட்டு அரையாடையின் பக்கிரின்னு சொல்லி வெள்ளையர்களுக்கு கேலி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கோவணத்திற்கு மாறினார்ல காந்தி, மகாத்மா காந்தி. அந்த மகாத்மா காந்தியின் கனவு தான் தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு 7 விவசாயிகள் இன்றைக்கு கனவு நனவாகி இருக்கிறது, உண்டா இல்லையா? அவரைத்தான் ஆதரிக்கணும். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா அதிமுகவுக்கு தாங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அவருடைய கூட்டணிகள் உடையலாம் சிதையலாம், வாக்கு வங்கி அப்படிங்கிறது சிதறாடிக்க பாடப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சாராக்கர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு ஏற்றது போலவே அவர் கட்சி ஆரம்பித்து அறிவித்த உடனே அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், கூட்டணிகள் கூட அமையலாம் அப்படின்னு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சொல்வதாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன காட்டுது? திரு ரஜினிகாந்த் அவர்களை அனைத்து இந்திய அதிமுகவினுடைய போக்கை நீங்கள் எப்பவுமே பாருங்கள். தடித்த வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்துவதோ, கடுஞ்சொற்கள் கொண்டு சிலரை கேலி பேசுவதோ இந்த இயக்கத்திற்கு வழக்கம். விதிவிலக்குகளை நீங்கள் பொது விதிவிலக்காதீங்க, ஒருவர் அப்படி இருக்கலாம், அதனால அந்த இயக்கமே அப்படின்னு சொல்லிட முடியாது. எங்களை பொறுத்தவரை ஒரு மாற்று கட்சியை தொடங்குகிறார், ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார், அவரை நல்லா ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துறோம், நல்லா இருங்கன்னு சொல்கிறோம், அது தவறு கிடையாது, அது நாகரிகம். அந்த அடிப்படையில் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்த இயக்கத்திற்கு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வாழ்த்துக்கள் வந்தது, இது தவறும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ரஜினிகாந்தியால் எங்களுக்கு பாதிப்பா? தயவு கூர்ந்து ஒன்று புரியுங்க, அதிமுக என்பது ஒரு இந்திய அரசியலின் ஒரு அம்சம் இல்லை, அது ஒரு வம்சம். அப்பா எம்ஜிஆர் மன்றத்தில் இருப்பார், மகன் இளைஞரணியில் இருப்பார், பேர பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இளைஞர் இளம்பெண் பாசறையில் இருக்கும், ஸ்கூல் படிக்கிற பையன் ஐடி விங்கில் இருப்பான். இது அதிமுக இந்திய அரசியலில் உண்மையாகவே அது ஒரு வம்சம். இது மக்களிடம் ஊடுருவி இந்த இயக்கம் வந்து சாதாரணப்பட்டதில்லைங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 49 ஒரு கட்சி தொடங்கப்பட்டதில் 30 மேலே ஆளுங்கட்சியாக இருக்குன்னு சொன்னால் அதீதமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த இயக்கம் அனைத்து அதிமுக, அதுவும் தொடர்ந்து இப்போ பாருங்கள் காற்றுக்கு அடிக்க போகிறோம்,
மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய காலம் 2021 வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு யார் குறித்தும் அச்சம் இல்லை, கவலை இல்லை. யார் வேணா கட்சி ஆரம்பிங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் மக்களிடம் செய்வது நாங்கள் செய்திருக்கும் சாதனைகள். மக்களிடம் போகிறோம், நாங்கள் பள்ளிகளும் பந்து இடுகிறோம், ஆலயத்திலும் அன்னம் இடுகிறோம், விலையில்லா அரிசி கொடுத்து பசிப்பிணியை தீர்த்திருக்கிறோம். உலகமே பாராட்டுகிற அளவுக்கு உட்கட்டமைப்பு, உலகத்தர கல்வி, கொரோனா காலத்தில் மருத்துவம், அத்தனையிலும் ஆவின்பால் அயல்நாடு பிறக்கிறது. மாணவர்கள் அரசு பள்ளிகளை படித்த மாணவர்கள் இன்றைக்கு வெளிநாடு போய் தங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் தரப்படுகிறது. அத்தனை நிலைகளிலும் இந்தியாவிற்கே வழிகாட்டும் ஒரு நிர்வாக மாநிலமாக இந்திய அரசு மட்டுமல்ல, இந்தியா டுடேன்ற ஒரு பிரபலமான குழுமத்தின் பத்திரிகை கூட மூன்றாவது முறையாக சிறந்த மாநிலம் என்கிற விருதை அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சிக்கு தந்திருக்கிறார். ஆட்சி நிர்வாகம் ரீதியாக கட்சி ரீதியாக உள்முரண்கள் இருக்கு. ஜெயக்குமார் சொல்றாரு ஒருங்கிணைப்பாளர் தனிப்பட்ட கருத்துங்க அப்படிங்கிறாருனா கட்சிக்குள்ள ஒரு ஒழுங்கு இல்லையோ? ஒருத்தர் சொன்ன கருத்தை ஒருத்தர் மறுத்து தானே பேசுறாரு. அப்ப அப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன், கொள்ளு பேரனுக்கு பிறகு கொள்ளை பேரன், இவையெல்லாம் ஒரு கட்சியில் இருந்தால் அது ஜனநாயகமற்ற கட்சி. இந்த இயக்கத்தில் ஜனநாயகம் இருக்கிறது. ஜனநாயகம் இருக்கக்கூடிய கட்சியில் மாற்று குரல்களும் கருத்து மாறுபாடுகளும் வரத்தான் செய்யும். ஒருங்கிணைப்பாளர் எதிர்த்து நான் சொல்லட்டும், என்னங்க ஒருங்கிணைப்பாடு? அப்பாவுடைய கருத்துக்கு மகன் மாற்று கருத்து சொல்ல மாட்டானா வீட்டில்? அம்மாவின் கருத்துக்கு மகள் மாற்று கருத்து சொல்ல மாட்டாளா? ஒரு குடும்பத்தில் மாற்று கருத்துகள் ஒழிக்கும், ஆனால் முடிவுகள் ஒன்றை மட்டுமே பிரதிபலிக்கும். அதுதான் அதிமுக. அதனால கருத்துக்களிலே முரண்பாடு இருப்பதால் கழகத்தில் இங்கே கழகம் இருக்கிறது என்று யாராவது நினைத்தால் அது கற்பனை. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் திமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய ராஜா அவர்களை எதிர்த்தும் அவரும் இவரை எதிர்த்தும் தொடர்ந்து வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார். ஏன்னா நீங்கள் வந்து எப்போது பேசினாலும் சரி அண்ணாவையோ அல்லது பெரியாரையோ விட்டு கொடுத்து பேசுனது கிடையாது. ஆனால் அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார், நான் அண்ணாவை பார்த்து கட்சிக்கு வந்தவன் இல்லை, நான் பெரியாரை பார்த்து கட்சிக்கு வந்தவன் இல்லை, அம்மையா ஜெயலலிதாவை பார்த்து வந்தவன், எம்ஜிஆரை பார்த்து வந்தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அண்ணாவும் பெரியாரும் யார்? அவர்கள் போட்ட விதை தானே அதிமுக. அவர்களை பார்த்தே வரலன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? கொள்கையே இல்லைன்னு தானே நினைப்பாங்க கட்சியில். இல்லை, மூர்ண கொடியிலே முகம் காட்டி சிரிக்கக்கூடிய அண்ணாவை பார்த்து நான் வரவில்லை என்று சொல்லியிருக்கலாம். அண்ணாவை தெரியாது என்று சொல்ல முடியாது. காரணம், அனைத்து இந்திய அண்ணா திமுக வருடம் வருடம் செப்டம்பர் 15 அண்ணாவு பேரில் மலரை நாங்கள் வெளியிடுவோம். அதிமுக அவருடைய அதனால்தான் கேள்வி எழுப்புறாங்க. அதான் அவர் நான் அவர்களை பார்த்து அரசியலுக்கு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறாரே தவிர அவர்களை தெரியாது என்று சொல்லவில்லை. ரெண்டு விஷயம், இப்போ ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் புரட்சித் தலைவருடைய வழியில் வந்து அரசியல்வாதின்னு சொல்லலாம். என்னுடைய மகன் வந்து புரட்சித் தலைவர் அம்மாவின் வழியில் வந்தேன்னு சொல்லுவான். அதுக்காக புரட்சித் தலைவரை அவன் எதிர்க்கிறார் என்ற அர்த்தம் அல்ல, தெரியாது என்று சொல்லவில்லை. நான் ஃபாலோ பண்ணது அம்மாவை அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நீங்கள் நழுவல் பதில் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது நழுவலே இல்லை. ஒன்றை பொறுத்தவரையும் ஒன்றையும் அவர் எனக்கு அண்ணாவை தெரியாது என்று சொல்லியிருந்தால் தவறு. நான் அம்மாவை பார்த்து புரட்சித் தலைவரை பார்த்து வந்தவன் என்று சொல்லுவது சமகாலத்தில் நான் சந்தித்து பிரமித்த தலைவர்களை பார்த்து நான் அரசியலுக்கு வந்தேன் என்று அவர் சொல்கிறார். ஆனாலும் நான் ஒன்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லுவேன், அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு வெள்ளந்தியான அரசியல்வாதி. அவர் சிவகாசியில் பிறந்ததுனால என்பதில் படப்படன்னு வெடிப்பார். ஊரே கந்தக பூமி அல்லவா, ரொம்ப நிறைய வெடிச்சிடறா. இல்லை, ஒவ்வொரு இல்லை ஒவ்வொரு மண்ணில் பிறந்தவர்களுக்கும் ஒரு இயல்பு மாறும். இப்போ செட்டிநாட்டில் இருந்து கொண்டு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தமிழில், அவருடைய போக்கில், அவருடைய பதிலில் ஒரு மென்மைத்தனம் இருக்கும். இப்போ பாகிஸ்தான் இருக்கார், ரொம்ப மென்மையாக பேசுவார், நல்லவர்னு சொல்லுவீங்கன்னா கிடையாது. கே ராஜேந்திர பாலாஜி படப்படன்னு வெடிப்பார், அதிரடியாக பேசுவார். கெட்டவரான்னு கேட்டால் இல்லை, நல்லவர். நான் அவர் ரொம்ப வெள்ளந்தியான பதிலை சொல்லியிருக்கிறார். அண்ணாவை தெரியாது என்று அவர் சொல்லியிருந்தால் நான் ஆட்சேபிப்பேன், பெரியாரை எனக்கு தெரியாது என்று சொல்லியிருந்தால் ஆட்சேபிப்பேன். நான் அண்ணாவை பார்த்து வரவில்லை, பெரியாரை பார்த்து வரவில்லை, நான் அம்மாவையும் எம்ஜிஆரையும் பார்த்து வந்தேன் என்று சொல்வது அவர் சமகாலத்தில் எந்த தலைமையை பார்த்து வியந்தாரோ, எந்த தலைமையை பார்த்து அவர் வெளிவிரித்து பார்த்தாரோ, அந்த தலைமையின் மீது அவர் வைத்திருக்க பற்றை வெளிப்படுத்தியிருக்கிறாரே தவிர அவர் அண்ணாவை அவமானப்படுத்தவில்லை. முக்கடல் மூவர்ண கொடி பறக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் முகம் காட்டி சிரிப்பவர் அண்ணா. எங்களுக்கு அவர் சுட்டுவிரல் காட்டி இந்த இயக்கம் இப்படித்தான் போக வேண்டும் என்று வழிகாட்டும் தலைமை அண்ணா. அண்ணாவை நாங்கள் மறக்க மாட்டோம். அண்ணா இந்த இயக்கத்தை இன்றும் என்றும் வழிநடத்தக்கூடிய தலைவர். இல்லை, நாளைக்கே இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அதே போல பார்த்து வரவில்லை அப்படிங்கிறது தெரியாதுன்னு மாறுவதற்கு எவ்வளோ காலம் நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. தெரியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அறிவார்ந்த உலகம், கூகுளில் போய் பேரறிஞர் அண்ணான்னு தட்டினா அவருடைய அவர் கட்சி கொடியிலே இருக்கிறாரே அண்ணா. இல்லை, அவர் செய்த சேவைகளும், அவர் ஆற்றிய தொண்டும், அவர் இந்த தமிழ் மண்ணுக்கு செய்ய புரிந்துட்ட பணிகளும் அத்தனையும் அப்படியே கூகுளில் வந்து கொட்டிடும். தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லிக்காட்டா, நான் பார்த்து வளர்ந்த விதம், நான் இன்னாரை பார்த்து வந்தேன். இப்போது மாரடோனா பெரிய ஃபுட்பால் பிளேயர் தான் பிறந்து விட்டார். இப்போ உள்ள ஒரு ஃபுட்பால் பிளேயர் நான் அவரை பார்த்து வரலங்க, நான் சமீபத்தில் இவரை பார்த்து வந்தேன்னு சொன்னால் அவரை அவமானப்படுத்துவதாக அர்த்தம் இல்லை.
சமகாலத்தில் இவர் யார் பார்த்து சந்தித்தாரோ, யாரை இவர் உற்று நோக்கினாரோ, அவர் அவரால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தமே தவிர, அண்ணாவை எங்கள் அமைச்சர் எங்கும் இழிவுபடுத்துவதாக நான் கருதவில்லை. ரொம்ப முக்கியமாக பார்க்க போனோன்னா, ஆளுகின்ற அதிமுக அரசாங்கம் வந்து சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்க. 2000 மினி கிளினிக்குகள் தூங்குற ஒரு திட்டம் அது. அதை ஆதரித்தாலுமே கூட, அதை வரவேற்கிறோம், அதை வாழ்த்துறோம், யாருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை. தேர்தல் நெருங்குற நேரத்தில் மக்கள் மத்தியில் இது போன்ற விஷயங்களை பண்ணால் வாக்குகளை சேகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பின்புல நோக்கமும் அதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்கா இல்லையா? இல்லை, வாக்குகள் என்பது ஒரு அரசியல் கட்சியின் போக்குக்கு அடிப்படையே வாக்கு தான். அது எப்படி தேர்தல் நெருங்குற நேரம் கேட்குறேன், தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த திட்டம் வந்திருக்கு. இதுக்கு முன்பு வந்த திட்டங்கள்லாம் நான் கேட்குறேன், மீத்தேனுக்கு முற்று வைத்த திட்டம் எப்போது வந்தது, ஸ்டெர்லைட்டுக்கு முடிவு வெட்டிய திட்டம், இது போன்ற ஒரு திட்டம் மக்களை நெருக்கமாக சந்திக்கக்கூடிய ஒரு திட்டம், ஜல்லிக்கட்டுக்கு உரிமை மீட்பு உரிமை மீட்டது எப்போது வந்தது, காவேரி உரிமையில் வெற்றி கண்டது எப்போது வந்தது, முல்லை பெரியாற்றிலே முதல்கட்ட வெற்றி ஈட்டியது எப்போது வந்தது, நீங்கள் 1000 திட்டங்களை நான் அடுக்கி கொண்டு போகலாம். இப்போது வந்ததுக்காக இது தேர்தல் நேரத்தில் என்று சொல்வது என்ன உடன்பாடு கிடையாது. இப்போது கொரோனா காலத்தில் முதலமைச்சருடைய சிந்தனை இதை நோக்கி போயிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒன்று இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று அவர் யோசித்திருக்கலாம். இப்போ இந்த கொரோனா காலத்தில் ஒரு கொள்ளை நோய் பரவி உலகமே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மரணச்சதவீதத்தை ஒற்றை இலக்கத்திற்குள் நிறுத்தி கொரோனாவிலிருந்து இந்தியாவுக்கு இல்லை உலகுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அளவுக்கு இந்தியா தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை மிகச்சிறப்பாக, இங்கே தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நீங்கள் பாருங்கள் திரு விஜயபாஸ்கர், அவர் தூங்கியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. முதலமைச்சரும் அவரும் எனக்கு தெரிய இரண்டு ஒரு அமைச்சு ஒரு ஒரு தலைமை அமைச்சரிடமும் ஒரு துறையின் அமைச்சரிடமும் இருக்கக்கூடிய இறுக்கம் நெருக்கம் கலந்து இருவரும் கலந்து செய்யக்கூடிய பணிகள், அதிகாரிகளை அழைத்து வைத்து நடத்திய கூட்டங்கள், என்னை பொறுத்தவரையும் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக்ங்க, அப்படி தான் சொல்ல முடியும். மனசாட்சி உள்ளவர்கள் மறுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ சேவையை இவங்க செஞ்சாங்க. இப்படி பல முறை சந்தித்து பேசுகிற போது முதலமைச்சருடைய எண்ணத்தில் இந்த திட்டம் உதித்திருக்கலாம். இப்படி ஒன்று செஞ்சால் சரியாக இருக்குமே, ஒரு மினி கிளினிக் அந்தந்த கிராமங்களில் 2 மருத்துவர்கள், 2 செவிலியர்கள், 1 உதவியால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பில் ஒரு மருத்துவமனை இருந்தால் அந்த ஆம்புலன்ஸில் அள்ளி அள்ளி அடுத்த ஊருக்கு தான் கொண்டு போகணுன்ற நிலை மாறி ஒரு சின்ன காயங்களுக்கு அங்கேயே காய மருத்துவ சிகிச்சை பண்ணிடலாம். ஒருத்தன் வாகனத்துலேருந்து விழுந்துட்டான், ஒரு அடிபட்டு போச்சு, உடனே 108 கலைக்கிறோம், 10 கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவனை எடுத்துகிட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள ரத்த கசிவு அதிகமாகும், பாதிப்பு அதிகமாகும். அதுவே ஒரு மினி கிளினிக் அங்கே இருக்குமானால் அவரை அங்கேயே கொண்டு வர முடியும். ஆக இது நல்ல திட்டம், எப்போது உதித்ததோ அப்போதே செயல்படுத்தி இருக்கிறார். உடனே நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை. தயவு வந்து ஒன்று சொல்லட்டுமா, அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தவரை அவர் இந்த ஓட்டு ஓட்டுன்னு மக்களுக்கு நன்மை செய்வோம், நல்லதை ஆதரிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள், நிச்சயமாக நல்லதை அவர் ஆராதிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு அவர் செயல்படுகிறார். மிக அற்புதமான திட்டம் இந்த மினி கிளினிக். இது மக்களுடைய எண்ணங்களிலும் இல்லங்களிலும் நீங்காத இடம் பிடிக்கும் திட்டமாக மாறும். அதிமுக வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட போகிறாங்களா அல்லது கூட்டணியில் போட்டியிட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னுமே எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா மரதக்குறையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது தேர்தல் நேரத்தில் நாங்கள் பார்த்துக்கலாம், தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிறது அதிமுக அறிவிக்கிறீங்க, பாஜக அறிவிக்கவே இல்லையே. இல்லை அப்படிலாம் இல்லை, கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை திரு ஹச் ராஜா பலரும் தலைமை சொல்லுங்க, அப்போ நாங்கள் அறிவிப்போம் எல்முருகனே சொல்லியிருக்கிறார். நான் ஒன்று, கடந்த தேர்தலிலே இந்திய நாட்டுக்கான பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது அந்த கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே அதிமுகவும் அதிமுகவின் கூட்டணியிலே பாஜகவும் இடம் பெற்றோம். அந்த தேர்தல் முடிந்தது. இப்பொழுது வரப்போகிற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு யார் ஆட்சி செய்வது என்கிற தேர்தல் வரப்போகுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது தமிழ்நாட்டிலே பிரதான இயக்கம் அல்ல, பெரிய இயக்கம். எஸ், சமீபத்தில் கூட இந்தியா தமிழ்நாட்டினுடைய பெரிய டிவி தந்தி டிவி கூட அவங்களுடைய கருத்து கணிப்பில் 41% உள்ள பெரிய இயக்கம் அனைத்து இந்த அதிமுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய இயக்கத்தில் தங்களை அங்கப்படுத்திக் கொள்வதற்கோ கூட்டணியில் இடம்பெற்றுக் கொள்வதற்கோ பல கட்சிகள் முயற்சி செய்வார்கள். அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியும் எங்கள் கட்சியும் கூட்டணியில் இடம்பெறுவதற்கு வரக்கூடிய தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கு நிச்சயம் முயற்சிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நமது அம்மாவில் தான் வந்து ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனம் வந்து வான சிவசன் மேடம் மேலே வச்சு வைக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி கூட்டணிக்கு வந்து விரும்புவாங்க நினைக்கிறீங்க? நீங்கள் தயவு வந்து விமர்சனங்கள் என்பது வேறு, விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கா இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, நாங்கள் கொள்கை கூட்டணி இல்லை பாஜகவோடு, தேர்தல் கூட்டணி தான். கொள்கை கூட்டணி என்று சொன்னால் 2 கம்யூனிஸ்டுமே கூட்டணி வச்சுக்க முடியாது, பல கட்சிகள் எல்லாரும் விலகிடுவாங்க. இது தேர்தல் காலத்தில் அமைக்கப்படக்கூடிய கொள்கை தேர்தல் கூட்டணி, ஸ்ட்ராட்டஜின்றீங்க, தேர்தல் கூட்டணி வெற்றியை ஈட்டுவதற்கு அப்போது அமைத்துக் கொள்கிற ஒரு கூட்டணி. இன்னும் சொல்லப்போனால் இது எப்படின்னா, அந்த கல்யாண வீட்டுக்கு மொய் எழுத போவோம், போய் மொய் எழுதி விட்டு அங்கே சாப்பிட்டு வந்துடுவோம், கல்யாண வீட்டுக்கு போகிறோம்னுக்காக நம்ம வீட்டு அடுப்படி இடிச்சு போட்டு போக மாட்டோம்,
அது என்றைக்குமான அடுப்படி. ஒரு குறைந்தபட்ச லாபம் வேணும்ல, உங்களுக்கு பாஜக லாபம் வந்துடும் போது மத்தியில் ஆளக்கூடிய இயக்கத்தோடு இணக்கமாக கூட்டணி வைத்து போவதால் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை கொண்டு வர முடியும். இந்திய விடுதலைக்கு பிறகு 65 வருஷம் ஆச்சு, எய்ம்ஸுக்கு யார் கொண்டு வந்தது இப்போ? நம்ம தானே கொண்டு வந்தோம். 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒரே வருடத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம், எப்படி கொண்டு வர முடியும்? ஜெயலலிதா வந்து அப்படி இணக்கமாகவும் சொல்வது செய்யக்கூடிய ஆளாகவும் இல்லையே, எதிர்த்து. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு பாணி உண்டு. புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய பாணி வந்து அன்னை இந்திரா காந்தியோடு இணக்கமாகவே போனார். நான் சொல்லட்டுமா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி வச்சிருந்த போதே திமுக காங்கிரஸ் கூட்டணி, அவர்கள் கட்சி வேட்பாளரை எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆதரித்தார். இப்படிலாம் ஒன்று நடந்தது. ஆதரித்தது மட்டுமல்ல, பிரச்சாரத்துக்கே போனார். அது எங்கள் ஊரான சிவகங்கை திருப்பத்தூர்ல நடந்தது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் என்ன சொல்றேன்னா, எங்களை பொறுத்தவரை அதாவது ஏணிகளின் தயவின்றி வாழ்ந்தோடும் வல்லமை படைத்த இயக்கம் அண்ணா திமுக. எங்களுக்கு ஊன்றுகோள் அவசியம் இல்லை. ஊன்றுகோள் இல்லாமலேயே உயர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் பலமான இயக்கம், மறுப்பதற்கில்லை. ஆனால் தேர்தல் காலங்களில் எதிர்கட்சிகள் அமைக்கக்கூடிய கூட்டணிகளை பொறுத்து மாவோ சொன்ன மாதிரி நான் எந்த ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்பதை போல நாங்கள் கூட்டணியா தனிச்சாங்கிறத எதிரிகளினுடைய எதிர்கட்சிகளுடைய அவர்களின் நடவடிக்கை அவர்களின் மூவை வச்சு நாங்களும் முடிவெடுக்கிறோம். அந்த அடிப்படையில் மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டணி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் கூடுதலான வளங்களையும் நலன்களையும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஏன்னா நம்ம ஃபெடரல் செட்டப் தானே, தமிழ்நாடு ஒரு தனி நாடு. வரிகளை வசூலித்து மத்திய அரசு கொடுக்குறோம், மத்திய அரசாங்கம் திரும்ப கூடிய பட்ஜெட் மூலமா திருப்பி நமக்கு வேணுங்கிறத வாங்கி மக்களுக்கு செலவு பண்றோம். அப்படிங்கிற போது கொடுக்குறோம், கொடுத்ததுக்கு பிறகு அவங்ககிட்ட கேட்கக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் கொடுப்பவர்களிடம் கொஞ்சம் இணக்கமாக போனால் இது மக்களுக்கு நன்மை என்று நாங்கள் கருதுவோம். கருப்பர் கூட்டமோ காவி கூட்டமோ ஒன்னுன்னு சொன்னா இணக்கமா? அது எதிர்க்க சொன்னோம்ன்ற நீங்க புரிஞ்சுக்கணும். திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுடைய பேரணிக்கு வேல் யாத்திரைக்கு அனுமதி தராவிட்டால் இந்த அரசு பின் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார், எச்சரிக்கை விடுத்தார். அப்ப நான் என்ன சொன்னேன், மாநிலம் முழுவதும் COVID-19 இருக்கிற போது ஆட்கள் கூடக்கூடாது என்கிற விதியை சட்டத்தை போட்டிருப்பது உங்கள் மோடியினுடைய அரசாங்கம். நீங்கள் போட்டிருக்கும் உத்தரவை நீங்களே மீறுகிறீர்கள், அதை தப்பு என்று சொல்லி நாங்கள் கைது செய்தால் எங்கள் அரசையே அச்சுறுத்துவது போல மிரட்டுகிற போது அந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்கள் பயப்படலை, அது நியாயம் இல்லை. எங்களை பொறுத்தவரை இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக மக்களின் அமைதியை கெடுக்கின்ற விதத்தில் யார் செயல்பட்டாலும் அது காவி கூட்டமானாலும் சரி, காவி கூடி விடுப்பவர்களானாலும் சரி, நாங்கள் சமமாக நடத்துவோம். ஆட்சி அதிகாரி செங்கோல்களை வைத்துக் கொண்டு நண்பன் என்றோ வேண்டாதவன் என்றோ பார்க்க மாட்டோம். பாஜக சட்டத்தின் ஆட்சி சகலருக்கும் பொருந்தும் என்பதைத்தான் சொன்னமே தவிர அதில் என்ன இருக்கு, தவறு இல்லையே. ஒரு அது விமர்சன கட்டுரை, நீங்கள் ஒரு விமர்சிக்கிற எங்களை நீங்கள் விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கும் என்றுமானால் அதுக்கான பதில் சொல்லக்கூடிய உரிமை ஒரு பத்திரிகை. யார் எதிர்பார்க்காத விமர்சனமா இருந்துச்சு, அதனாலதான் கேள்வி. பல விமர்சனங்கள் இது கூட வந்திருக்கிறது. நீங்க இப்ப நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பத்திரிகை அதனுடைய செயல்பாட்டில் போகிறது. ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய பெட்டி செய்தி வந்து விட்டதுக்காகவே ரெண்டு பேருக்குள்ள பகை என்றோ அல்லது இருவருக்கும் உறவு என்றோ சொல்ல முடியாது. இறுதியாக ஒரு கேள்வி, அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தபோது, தமிழகம் வந்தபோது டிடிவி தினகரன் பற்றியும் பேசியதாகவும் அதிமுக அமமுக இணைப்பு நடக்கணும்னு வலியுறுத்திட்டு போனதாகவும் ஒரு தகவல் வருது, உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கணும். போனதாகவும் பேசியதாகவும் தகவல் வருகிறது என்று சொல்வதெல்லாம் யூகங்கள் தான். யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்களை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது அவ்வை சண்முகத்து சாலை அலுவலகம் எங்கே இருக்கிறதோ, இரட்டைகளை சின்னம் எங்கே இருக்கிறதோ, அதுதான் அதிமுக. இது அதிமுக. இங்கே இரண்டு இலையும் இருக்கிறது, இரண்டு தலைகளும் இருக்கிறது, இயக்கம் பலமாக இருக்கிறது, வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். 2021 ஒரே இலக்கு, மூன்றாவது முறையாக அம்மா சொன்னாங்க, இன்னும் 100 ஆண்டுகளானாலும் கழகம்தான் தமிழகத்தை ஆளும் என்கிற கடைசி சூளுரையை அந்த புனிதமிக்க சட்டப்பேரவையில் அம்மா வைத்து விட்டு போன அந்த கடைசி சபதத்தை நிறைவேற்றுவதற்கு அம்மா 100,000 பேருக்கு மேலே கையெழு பச்சை மிகையில் கையெழுத்து போடும் பாக்கியத்தை தந்தவர், ஏழை எளியோர்களின் கரங்களிலெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தவர், வீதி வழி போகிறவரை கூட கரம் பிடித்து கொண்டு வந்து நீதி உரைக்கும் கோட்டை கொத்தளத்திலே உட்கார வைத்தவர், சாமானியன் கரங்களிலே அரசாட்சியினுடைய அதிகாரத்தை கொடுத்து ரசித்தவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் கனவை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்கிற துடிப்போடு 1.5 கோடி தொண்டர்களும் உழைக்கிறார்கள். தமிழகத்து மக்களும் அதற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். அதனால எங்களுக்கு இந்த கரம் சிரம் புறம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தேர்தல் நேரத்தில் இலக்கு என்பது வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கணுமே தவிர, அதனால இங்கிருந்து பிரிந்து போன கட்சிகளை பற்றியோ அதை பற்றி அதிகமாக நம்ம விமர்சிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா, பலவிதமான விமர்சனமான கேள்விகள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ஆழமாக பதில்கள் அளிச்சிங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையிலும் கருத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அனைவர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.